இதற்கு கட்டுப்பாடு தேவை என்பதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல. சரி, திரு சுமந்த் இணைந்திருக்காரு நம்மோடு. இப்போ என்ன இங்க இத்தனை நாள் இவ்வளவு நேரம் என்ன கருத்துக்கள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சமம் கொடுத்துறேன். இந்த சமூக ஊடகங்களுக்கு ஒரு கண்காணிப்பு தேவை அப்படின்னு ஒரு சாரர் சொல்லும் போது, இன்னொரு பக்கம் இந்த கண்காணிப்பு இந்த கட்டுப்பாடுகள் மட்டும் அரசை விமர்சிக்க கூடியவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நிச்சயமா வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல ஏற்கனவே கட்டுப்பாடுகள் பல இருக்கின்றன. இன்னும் வந்து நம்ம அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது கருத்து சுதந்திரத்திற்கே ஒரு பிரச்சனை ஏற்படும் வகையில் அமைந்துவிடும். இப்ப என்ன அடிப்படையா நம்ம பாக்குறோம்னா, சமூக வலைதளங்களில் பல தவறான செய்திகள் வருகின்றன. ஒரு தவறான செய்தி வரும்போது அதில் இரண்டு வகையான தவறான செய்திகள் இருக்கின்றன. ஒரு தவறான செய்தி, ஆனால் அதனால் எந்த விதமான ஒரு ஆபத்தும் விளைவதில்லை. இரண்டாவது, விஷமத்தனமாக ஒரு தவறான செய்தி வன்முறையை தூண்டும் வகையில் அதில் பதிவிடப்படுகிறது. இத்தகைய விஷயங்கள் தான் நமக்கு ஃபோக்கஸ் ஆக இருக்க வேண்டும். இப்போ ஒரு நபர் ஊழல் செய்தார் என்று ஒருத்தர் பதிவு செய்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ பொது வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவர் வந்து அதை டிஃபமேஷன் கேஸ் போட்டு சந்திக்கணும். உடனே வந்து போலீஸ் அனுப்ப முடியாது. நீங்க ஆட்சி பொறுப்புல இருந்தீங்கன்னா உங்கள் மீது யாராவது ஊழல் குற்றச்சாட்டுகள் கொடுத்தால் அதற்கு பதில் அவரை கைது செய்வது அல்ல. கைது நடவடிக்கை என்பது பொது லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்குக்கு ஆபத்து விளைவிக்கும் ஒன்றுதான் ஒரு ஆக்ஷனபிள் கிரிமினல் அஃபென்ஸ். நீங்க இப்ப என்ன ஆகுது நம்ம ஊர்ல, ஒரு அரசின் மீது ஒரு சாதாரண ஒரு கருத்து, இந்த அரசு வந்து இதை செய்யது தவறிவிட்டது அப்படிங்கிற ரீதியா பதிவு செஞ்சா கூட அதை வந்து ஒரு தவறான ஒரு கோணத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி, மக்கள் அதை ஒரு தவறான விதத்தில் பார்க்கிறார், அந்த அரசுகள் பார்க்கின்றன. சோ இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ஏற்கனவே தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியா இன்னைக்கு இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு கருத்து சுதந்திரம் இன்னும் இருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னாலும் கருத்து சுதந்திரம் மீறல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கருத்து சுதந்திரம் மீறல் என்றால் என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டு விஷயங்க. ஒண்ணு வந்து ஒரு தவறான செய்தியை நான் பரப்புகிறேன், ஆர் ஆதாரமற்ற செய்தியை நான் பரப்புகிறேன் ஒரு தனி நபரை பற்றி. அந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது அவர்களுக்கு சட்டத்தில் ஏற்கனவே அதற்கு நிவாரணம் பெறுவதற்கான விதிமுறைகள் இருக்கின்றன. சோ அதை வந்து அவங்க எடுத்துக்கணும். ஆனால் வன்முறை தூண்டும் வகையில் ஒரு பொய் செய்தியை நான் பதிவிட்டால் பொது சட்டம் ஒழுங்குக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டால்தான் அது வந்து ஒரு கிரிமினல் குற்றமாக நான் பார்க்கிறேன். நம்ம நாட்டுல என்ன பிரச்சனைன்னா, ஒரு உண்மையான விஷயத்தை நீங்கள் பதிவு செய்தால் கூட காவல்துறையால் கைது செய்யப்படுற, ஏன்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தால் காவல்துறை நடவடிக்கைக்கு நீங்கள் உள்ளாகலாம். பல முறை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ அந்த ஹத்ரஸ் கேஸ்ல கூட நம்ம பார்த்தோம், ஒரு ஒரு பெண் வந்து நடுராத்திரியில அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்ட வீடியோ வந்து வெளியே வரும்போது காவல்துறை எங்கு முதல்ல பாயறாங்கன்னா, அந்த வீடியோ எடுத்த நபர், அந்த வீடியோ வெளியே வந்ததுங்கிறது தான் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே தவிர, இந்த அவலமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது நடுராத்திரியில பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு அந்த பெண்ணினுடைய சடலம் எரிக்கப்பட்டது ஒரு ஃபீல்ட்ல வச்சுங்கிறது யாருக்கும் வந்து அரசாங்கத்துக்கு அது அவ்வளவு பெரிய தவறா படல. எது தவறா பட்டு ஏன் வீடியோ எடுத்தீங்க? ஏற்கனவே இருக்கிற கண்காணிப்பே போதும் அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்றீங்களா? எந்த கண்காணிப்பு வந்தாலும் அது செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிற முறையில தான் இருக்கணும். அரசாங்கத்தை உள்ள விட்டோம் என்றால் முழுமையாக இருக்க கொஞ்சம் நெஞ்சம், ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அரசாங்கத்தின் பக்கம் ஏற்கனவே சாய்ந்து விட்டது. அது மத்திய அரசோ மாநில அரசோ, அரசாங்கத்தை சார்ந்தால்தான் அவர்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அவர்கள் சுதந்திரமாக அவர்களால் செயல்பட முடியறதே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ரொம்ப பேச முடியாது, இல்லைன்னா ரெய்டு வரும், வேற பிரச்சனைகள் வரும். சோ அந்த ஸ்பேஸ் வந்து போன பிறகு
சமூக வலைதளம் ஒன்றுதான் இன்று ஓர் அளவிற்கு கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. கருத்தில் கொண்டு ஊடக சுதந்திரத்துல கலப்படமற்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்கான எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாவும் இருக்கு இல்லையா? அந்த தன்மையை நம்ம பார்க்கணும் இல்லையா? கரெக்ட். அதுக்குதான் இப்ப யார் 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 வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் சமூக ஊடக வலைதளங்களில். நீங்க பேஸ்புக்ல யார் ஃபாலோ பண்றீங்க? கிரெடிபிள் சோர்சஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இப்போ ஃபேக் நியூஸ் வந்து பரப்புறது வந்து யாரு? ஒரு ஐடியாலஜியோட இருக்கிறவங்க, இதர் இந்த பக்கம் ஒரு ஒரு கட்சியின் சார்பாக இருக்கிறவர்கள், அது வலதுசாரிகளா இருக்கட்டும் இடதுசாரிகளா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவர்கள் ஃபேக் நியூஸ் நிறைய தங்களுடைய சித்தாந்தத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மற்றது யார் என்று பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸ் வர்றது வந்து அரசாங்கமே போடும். இப்போ அரசாங்கமே ஃபேக் நியூஸ் போடும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொடுக்குறாங்க, அது முற்றிலும் தவறான ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். யார் பதிவிடுறாங்க? அரசாங்கம் பதிவிடுது. அப்ப நீங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்தியாவிலேயே மக்கள் வந்து அரசுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரே கட்டாயம் தானே தவிர எந்த அரசும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் தொடர்ந்து பேசலாம் திரு ஜென்.